அன்பனுக்கம் அனைவருக்கும். இந்த ஒரு ஆடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இந்த ஜர்னியை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு நிச்சயமாக இருக்குது. அப்படி அந்த ஆசை நிச்சயமாக இருக்கணும் போது அதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு இந்த நோஃபப்ங்கிற ஜர்னியாங்கிறது ஃபாலோ பண்ணுறது அமையும். நம்ம கிளாஸில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு இந்த ஜர்னியை வந்து ரொம்ப சுலபமாக ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃப் வந்து வாழ்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கிளாஸ் கலந்துக்கிட்ட ஒரு பிரதருடைய ஃபீட்பேக், அதாவது ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் இப்போ கேட்க போகிறீங்க. இந்த ஃபோன் கான்வர்சேஷன் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதை முழுமையாக கேளுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஹலோ. ஹலோ. ஆ சொல்லுங்கண்ணா. அக்கா பிரதர் இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். 101 இன்னைக்கு ஆக்சுவலாக. ஆமாண்ணா, ரொம்ப சீக்கிரம் நாட்கள் போயிருச்சு இல்லைங்களா? ஆமாண்ணா, உண்மையா. ஐ திங்க் நீங்க ஏதோ ஒரு ஒரு 10 days முன்னாடி, ஒரு 1 week முன்னாடி தான் கிளாஸ் ஜாயின் பண்ண மாதிரி ஃபீல் எனக்கு ஆக்சுவலா. திடீர்னு பார்த்தா 3 மாசம் போயிருச்சு. போனது தெரியலண்ணா, டக்குன்னு போயிடுச்சு நானும். ஸோ உண்மையாக ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு பர்சன் தான் வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு 100 நாட்கள் தாண்டி, ஒரு 90 நாட்கள் தாண்டி ஃபாலோ பண்ணுன்ற ஒரு ஆசை கண்டிப்பாக நிறைய பேர் கண்டிப்பாக இருக்கு. ஆமாண்ணா. ஸோ அந்த எண்ணம் எண்ணமாவே நிறைய பேருக்கு இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு செயலை மாற்ற மாட்டேன்றாங்க நிறைய பேர். ஸோ ஜஸ்ட் ஒரு ஒரு பிளாங்கான ஒரு கான்ஃபிடென்ட், சரி ஓகே பாத்துக்கலாம் அவடு ஜெயிச்சல் அவடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு. ஆமாண்ணா. ஸோ அதன்படி என்ன பண்ணீங்க, இன்னைக்கு வந்துட்டு கடந்து வந்துட்டீங்க இன்னைக்கு. ஆமாண்ணா. ஸோ ஆரம்பத்துல கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை தன்மைக்கும் இப்போ நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி சம்திங் ஒரு 90 நாள் 100 நாள் தாண்டி வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போதுக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆமாண்ணா. அதாவது ப்ரீவியஸா நீங்க வாழ்ந்த வாழ்க்கைன்றது வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருந்துச்சு, பிளஸ் வந்து இப்போ நீங்க வாழ்ற வாழ்க்கை எந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாண்ணா. அது மத்தவங்க சொல்றாங்களோ இல்லையோ, உங்களுக்கு வந்து அந்த அனுபவம்ன்றது கண்டிப்பா இருக்கும். ஸோ மேஜரா உங்க லைஃப்ல என்ன மாதிரி மாற்றங்கள் நீங்க வந்து பாத்திருக்கீங்க? ஆக்சுவலா 80 days 70 days தாண்டினாலேனா எப்படி சொல்றதுனா, போனா பேசவே மாட்டேன். இப்போ எல்லாருக்குமே சிரிச்சு சிரிச்சு அந்த கேஷுவலா நம்மளே பேசிடுறோம். கேஷுவலா எல்லாருக்குமே பேசுறது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் 2-3 times ஒர்க் பண்ற இடத்துலயுமே வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அவங்க பேசவே மாட்டாங்க. இப்போ வந்து அண்ணான்னு சொல்லி அவங்களாவே வந்து வேணும்னே ஹெல்ப் கேக்குறாங்க. பார்த்தாலே தெரியுது தானாவே பேச வராங்க. நல்லா தூக்கம் வருதுண்ணா. இந்த மன உளைச்சல் எதுவும் இல்லைன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருக்குதுண்ணா. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். எந்த மூமெண்டா இருந்தாலும் அந்த ஒரு கவலையே இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்குதுண்ணா. எந்த பிரச்சனையும் இல்ல. அதுதானே. அது மட்டும் இல்லாம இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயம் சொல்லுவோம், நேர்மறையானது எதிர்மறையானது. அப்போ கிளாஸ்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல நிறைய வந்து இந்த எதிர்மறையான சில விஷயங்கள் அனுபவங்கள் கண்டிப்பா நீ சந்திச்சிருப்பீங்க. அப்போ அந்த அனுபவம் இப்போ இருக்கா, இல்லாட்டி வந்துட்டு கொஞ்சம் மாற்றத்தை நீங்க பாக்குறீங்களா? ஆக்சுவலா மாற்றம் தெரியுதுண்ணா. எதா இருந்தாலும் ஒரே எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஹாப்பியா இருக்குதுண்ணா. எதா இருந்தாலும் ரொம்ப அதை நினைச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லண்ணா. கேஷுவலா எதா இருந்தாலும் அப்படியே ஓப்பன் டைப்பா பேசிடுறோம். அப்படியே அந்த செகண்ட்ல அது முடிஞ்சிருதுன்னா அது அந்த அளவுக்கு பெருசா எஃபெக்ட் இல்லண்ணா அது. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் வந்து இந்த முகத்தை வந்துட்டு கன்னடையில பார்க்கும்போது என்ன இருக்கும், உங்க முகத்துடைய தெளிவு முகத்துடைய பொலிவு அது ரெண்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஆக்சுவலா சொல்ல போனா. ஃபர்ஸ்ட் முறை நீங்க வந்து கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அதிகமான இந்த அடிக்ஷன் இந்த பான் மாஸ்டர்பேஷன் எல்லாம் அதிகமா இருக்கும்போது உங்க முகம் பார்க்கும் போதே வந்துட்டு ஒரு விதமான கில்டி ஃபீலா இருந்திருக்கும். முகம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கா சொல்ல போனா? அந்த முகத்தை பாக்குறதுக்கே பிடிக்காது ஆக்சுவலா. பட் நவேடேஸ் இப்பெல்லாம் வந்துட்டு முகத்தை வந்து கண்ணில பார்க்கும்போது முகம் நல்லா இருக்கு அப்படின்ற உணர்வு உங்களுக்கு தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பியா இருக்கு. அந்த ஸ்மைல் இருந்தாலே ஹாப்பியா இருக்குதுண்ணா. அது அதான் காரணமா என்னன்னு தெரியலனா. ஆனா ஜேர்னி பரவாயில்லண்ணா, சந்தோஷமா தான் இருக்குது. எனக்கு சொல்ல தெரியலண்ணா எப்படின்னு. என்ன கேக்குறேன்னா வந்துட்டு இது முழுக்க முழுக்க ஒரு ஃபீல் தான். இது வந்து இன்னொருத்தர் வந்து நமக்கு கொடுக்காத ஒரு விஷயம் சொல்ல போனா. உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் அப்படின்னும் போது அந்த ஃபீல்ல முழுக்க முழுக்க நீங்க மட்டும் தான் உணர முடியும்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறத நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட தன்னம்பிக்கை லெவல் ஜாஸ்தியா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ தன்னம்பிக்கைங்கிறது நல்லா தெரியுது உங்கள்கிட்ட இருந்து. ஓகேண்ணா. ஸோ அந்த பேசுறீங்க இல்லையா, அந்த பேசுகிற மாற்றம் தெரியுது. ஏன்னா என்ன மாதிரி நான் வார்த்தைகள் யூஸ் பண்றீங்க, முன்னாடி எங்கட்ட கிளாஸ்ல பேசிட்டு இருக்கும்போது உங்க வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு, இப்படி இப்படினு சொல்லிட்டு அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியுது ஆக்சுவலி எனக்கு அதில். ஓகேமா. ஃபீல் பண்ண முடியுது இந்த பர்சன் வந்து ஜெர்னி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, சம்திங் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற உணர்வு எனக்கு நல்லா புரியுது. ஓகே ஓகேண்ணா. ஸோ இது இல்லாமல் வந்துட்டு வேற என்ன சேஞ்சஸ் உங்க லைஃப்ல பாத்திருக்கீங்க இந்த கிளாஸ் மூலமாகவும் இந்த ஜெர்னி ஃபாலோ பண்ற மூலமாகவும்? மேஜர் சேஞ்சஸ் சொல்ல தெரியலண்ணா, ஹாப்பியா இருக்கணும். ஓகே, அந்த ஒரு வார்த்தையில முடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். ஒருத்தர்கிட்ட ஐ திங்க் ஒன் இயர் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டா அவர்கிட்ட கேட்கறேன் நானு, ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மாதிரி மாற்றங்கள் சார் எப்படி சார் கேட்கறேன் நானு, அது சொல்லவே முடியல சார்ன்றார் அவரு. இல்ல சார் சொல்ல முடியலன்னா நல்லா இருக்கா இல்லாட்டி கஷ்டமா இருக்கா இல்ல எப்படி சார் கேக்குறேன் நானு, அது எப்படி சொல்ல சொல்ல தெரியல சார், பட் அந்த ஃபீல் மட்டும் நல்லா இருக்கு சார்ன்றார் அவரு. ஃபீல் நல்லா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவருடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா உங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களால ஒரு நல்ல ஃபீலை வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். அந்த உடல் ஆரோக்கியம் கம்மியா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்துட்டு உடம்புடைய அதிகமான நெகட்டிவ் தன்மை, அதாவது சொல்லனா உங்க உடம்பு வீக்கா இருக்கும் போது நீங்க நெகட்டிவ் திங்க் பண்ணுவீங்க, உங்க உடம்பு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் போது நீங்க பாசிட்டிவ் திங்க் பண்ணுவீங்க. அப்ப அந்த நெகட்டிவ் தன்மைங்கிறது என்ன இருக்காது, கண்டிப்பா அங்க இருந்திருக்காது. இப்போ அப்கமிங் அதாவது வந்துட்டு இனிமேல் வரக்கூடிய இளைஞர்கள் ஆண்கள் அவங்களுக்கு வந்துட்டு உங்க தரப்புல இருந்து நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா இந்த கால் அங்கிறது வந்து ஒரு ரெக்கார்டிங் கால் ஆக்சுவலா. ஸோ உங்களுக்கு ஐ மீன் நீங்க வந்து அவங்களுக்கு சொல்ற ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் இல்ல ஒரு நியூஸ் ஆகட்டும் இல்ல ஏதோ ஒரு விஷயம் ஆகட்டும் என்னமா இருக்கும் ஆக்சுவலா? அதான் அந்த 30 days அந்த ஒரு 30 days வரைக்கும் தானே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அத நம்ம ஃப்ரீயா விட்டோம்னா அது ஒண்ணுமே இல்லைனா, நீங்க சொன்ன அந்த அப்பப்போ அந்த மாதிரி மைண்ட் வந்தா என்னென்ன பண்ணிக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த 100 நாள் அந்த 90 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாப்பியா இருக்கலாம்ண்ணா, அது நல்லா தெரியுதுண்ணா, அது மட்டும் நல்லா ஃபீல் ஆகுது. எல்லார்ட்டையும் ஜாலியா பேசலாம், அந்த ஒரு கூச்சம் எதுவுமே இருக்காது. நம்ம மனசுல பட்டுருச்சுன்னா டக்குன்னு பேசி கேட்டுருவோம், நமக்கு ஒண்ணு தோணுச்சுன்னா கேஷுவலா பேசிடுவோம் டக்குன்னு, அது அவங்க காமெடியாவும் எடுத்துப்பாங்க நம்மள லைக் பண்ணுவாங்க, நம்ம பிடிக்கும் நம்மள, நம்ம பேசுறதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். அது நல்லா நோட் பண்ணிருக்கேண்ணா. இப்படின்னா யோசிக்காம பேசிடுவோம்ணா டக்குன்னு, நமக்கு நான் மனசுல டக்குன்னு பட்டுருச்சுன்னா அதை சடனா பேசிடுவோம், யோசிக்க மாட்டேங்க சொல்லலாமா வேணாமா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. ஹாப்பியா இருக்கலாம்ண்ணா, அந்த முடிஞ்ச ஜேர்னியை ஃபாலோ பண்ணோம்னா ஹாப்பியா இருக்கலாம் பின்னாடி, அது மட்டும் நல்லா தெரியுதுண்ணா. ஓகே, இப்போ இந்த 3 மாசம் அப்படிங்கிறது என்ன, இப்போ ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்துட்டு அப்படியே 6 மாசம் அப்படியே 1 வருஷம் அப்படியே 1.5-2 வருஷம் சொல்லிட்டு அது பாட்டு போயிட்டே இருக்க போகுது. இப்போ என்னன்னா டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேஞ்சர் ஜோன் நீங்க வந்து தாண்டி வந்துட்டீங்க. ஓகேண்ணா. அப்போ நீங்க தாண்டி வந்துட்டீங்கன்னா இனிமேல் நீங்க வந்துட்டு பயப்பட தேவையில்லை. நான் சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த டேஞ்சர் ஜோனுக்குள்ள மாட்டிட்டோம்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எத்தனை 1000 முறை எத்தனை 1,000,000 முறை வந்து ட்ரை பண்ண கூட திரும்ப திரும்ப தோத்துட்டே இருப்போம். ஆனால் ஒன்ஸ் அந்த டேஞ்சர் ஜோனை தாண்டிட்டோம் போது வந்துட்டு அதை ஒரு பயப்பட தேவையில்லை. இங்க ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த டேஞ்சர் ஜோனுக்குள்ள மாட்டிட்டு வெளியே வரபடியா தவிக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒன்ஸ் அவங்க வந்துட்டு அந்த டிசைட் பண்றதுல வந்து இருக்க போது அவங்க லைஃப் அங்கிறது டிசைட் பண்றதுன்னா ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம், ஜெர்னியை ஃபாலோ பண்ணலாமா வேணாவா அப்படின்ற விஷயம் மட்டும்தான். இல்ல ஜர்னியா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கான சில வாய்ப்புகள் அங்கிருந்து உருவாகும், கண்டிப்பா உருவாகும். இப்போ நீங்களும் எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புதான். அப்போ அந்த வாய்ப்பை அவங்க வந்து எப்படி பயன்படுத்துறாங்கன்றத பொறுத்துதான் அவங்களுக்கு வந்து ஜர்னி ஃபாலோ பண்றதும் ஃபாலோ பண்ணதும் அமையும். சில பேர் நல்லா தெரியும் ஜர்னி ஃபாலோ பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து நல்லா தெரியும், பட் வேறு மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த சிற்றின்பத்தின் வலிமை அப்படிங்கறது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த சிற்றின்ப வாழ்க்கைங்கிறது என்ன செய்யும், அவங்கள உள்ளுக்குள்ளே பிடிச்சு வச்சுக்கும், நீ வெளியே போகாத, உனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், நீ ட்ரை பண்ணாத, நீ இப்படி இப்படி சொல்லிட்டு நம்மள போட்டு புஷ் பண்ணிட்டே இருந்துட்டா. நீங்க சொன்னீங்களா அந்த ஒரு ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு நம்ம ஃபாலோ பண்ணப்போ வந்து அது நமக்கு வந்து நெகட்டிவா கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீல் வரும்.
கோபமா பாத்துக்கலாம், அந்த மாதிரி மைண்டுக்கு வந்து தானாவே தள்ளு நம்ம ஃபாலோ பண்ணாலும் அதெல்லாம் ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் ஒரு இது வந்து அதெல்லாம் தாண்டி அது கொஞ்சம் நல்லா தானே இருந்தது. இப்போ நல்லா ஹாப்பியா இருக்குதுண்ணா, அது வந்து அவ்வளோ இது இருந்தாலும் ஃபைனல்ல வந்து கொஞ்சம் ஜாலியா தானே இருக்கு. இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கைய நிறைய பேர் வந்துட்டு வாழ முயற்சி பண்றாங்க, ஒரு 90% ஜெயிச்சிடுறாங்க, ஒரு 10% தோத்துறாங்க, கிட்ட வந்து விட்டுருவாங்க. அப்ப அந்த கிட்ட வந்து விட்டுறதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பேர்ல ஜர்னி ஃபாலோ பண்ணி பெனிஃபிட்ஸ் பார்க்கக்கூடிய அந்த நாட்கள் வரும்போது திரும்பி ரிலாக்ஸ் பண்ணி தோத்துருவாங்க. அப்பதான் அந்த பயணத்துடைய உண்மையான ஒரு வழி தெரியும், அடட ஏண்ட விட்டோம் தொடர்ந்து கொண்டு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு தெரியும். 2023 யாருக்கு என்னமோ, பட் உங்களுக்கு நல்லா இருக்கும் கம்பல்சரியா. ஏன்னா 2023 முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய பேஸ்மெண்ட்ட வந்து சரி பண்ணிட்டீங்க. அதான் சொல்லுவாங்க, நீங்க பிரசன்ட சரி பண்ணாவே ஃபியூச்சர் சரியா போயிடும் சொல்லுவாங்க. ஆனா பிரசன்ட சரி பண்ணாம நீங்க ஃபியூச்சர் சரி பண்ண நினைச்சா அது கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால இப்ப இந்த வருஷத்துலயே நீங்க வந்து ஒரு 3-4 கடந்துட்டீங்கன்னும் போது அடுத்த வருஷம்ன்றது வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும், வாய்ப்புகள் நிறைய வரும். அந்த வாய்ப்புகளை வந்துட்டு நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்றது பொறுத்து உங்க வாழ்க்கையுடைய முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பா அமைய இருக்கும். சோ டெஃபினட்டா வந்துட்டு இந்த மாதிரியான மாற்றங்கள் நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி வாய்ப்புகள் எதிர்பார்க்கல நீங்களே கூட சொல்லிங்க பாருங்க. கண்டிப்பா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், அதுதான் எங்க ஒரு சுவாரஸ்யமே. சோ அடிக்கடி வந்துட்டு என்கிட்ட சொல்லுவீங்க அந்த மாதிரி விஷயங்கள் என் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ வேற ஏதாவது வந்துட்டு இந்த ஒரு கிளாஸுடைய விஷயத்தை பத்தி சொல்ல வரீங்களா, இந்த கிளாஸ் பத்தி? கிளாஸ் ஃபாலோ பண்றது நல்லா தானா, ஃபைனல்ல நல்லா அந்த ஹாப்பி ஃபீல் வரணும். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நானும் ஹாப்பியா இருக்கணும் அது மட்டும்தான் ஒரே வார்த்தை, அதுதான் வந்துகிட்டே இருக்குது மைண்ட்ல, வேற ஒண்ணும் இல்லை, வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுல இருந்து நான் சிம்பிளி ஒரு சொல்ல பாருங்க, உங்கள் ஆழ்மனம் என்னவோ அதுவே நீங்கள். ஓகேண்ணா, இப்போ நான் என்னதான் உங்களை வந்து கேட்டாலும் நீங்க திருப்பி திருப்பி என்ன பண்றீங்க, அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நிக்கிறீங்களே. அப்ப என்ன அர்த்தம்னா, உங்களுடைய ஆழ்மனம் முழுக்க முழுக்க சந்தோஷம், நிம்மதி, திருப்தி, உற்சாகம் அந்த ஒரு விஷயங்கள் அங்கிறது ரொம்ப ஃபீல் ஆயிருக்கு ஆக்சுவலா. சோ அதனால வந்து கம்பல்சரி என்னது எட்டினா வந்துட்டு எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் அங்கிறது இதுனே இருக்கும். நீங்க வேணா சொன்னா கூட அந்த ஹாப்பினஸ் அங்கிறது உங்க கூடவே வரும். சோ ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சன் நம்பி பண்ணி பேசிட்டு இருக்கேன் ஆக்சுவலா இப்போ, கரெக்டுங்களா? சரிங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேம், இன்னொரு 6 இன்னொரு 1 தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே மேம், இன்னும் நிறைய மிராக்கிள்ஸ் நீங்க பாப்பீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் மறுபடியும். ஓகே மேம், சரிங்களா? ஸோ கிளாஸ் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே மேம், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, என் சப்போர்ட் அங்கிறது கண்டிப்பா இருக்கும். நாட் ஓன்லி டுடே, நீங்க இன்னொரு 5 இன்னொரு 10 கழிச்சு நீங்க மெசேஜ் பண்ணாலும் கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் அங்கிறது கண்டிப்பா இருக்கும். நான் முதல்ல உங்கள்கிட்ட கிளாஸ் ஜாயின் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி. ஓகே மேம், ஸோ அதன்படி நான் கண்டிப்பாக இருப்பேன். ஓகே மேம், சரிங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, மறுபடியும் பேசலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். சரி, ஓகே, டேக் கேர், தேங்க்யூப்பா. தேங்க்யூ மேம்.